என் இனிய அன்பர்களே வணக்கம் தமிழ் இலக்கியத்தில் பெரிய புராணத்தில் இன்று நாம் பார்க்க போகும் தொகையடியார்கள் சித்தத்தை சிவன்பாலை வைத்தார் திருவாரூர் பிறந்தார் முதலில் சித்தத்தை சிவன்பாலை வைத்தார் பார்ப்போம் மௌனம் மூன்று வகைப்படும் உடம்பு அசைவற்று கிடப்பதை காஷ்ட மௌனம் என்பார்கள் வாய் பேசாமல் இருப்பது வாய் மௌனம் மனம் ஓடாமல் நிற்பது மனோ மௌனம் இறைவனுடைய திருவருளில் ஈடுபட்ட யோகியர்கள் மெல்ல மெல்ல ஒவ்வொரு மௌனமாக சாதித்து கொண்டு வருவார்கள் கடைசியில் மனோ மௌனமாகிய மனோலயம் சிந்தித்த பிறகு சித்தித்த பிறகு அந்த நிலையிலே அசைவின்றி நிற்பார்கள் யோகம் என்பதே சித்த விருத்தி அற்று நிற்பது யோகம் என்பது சித்த விருத்தியின் நிரோதம் யோகம் என்பது சித்த விருத்தியின் நிரோதம் என்று பதஞ்சலி யோக சூத்திரம் சொல்கிறது யோகம் எட்டு வகைப்படும் இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி என்பன அவை திரும்பச் சொல்கிறேன் யோகம் எட்டு வகைப்படும் ஈயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி என்பனவை சமாதி என்பது புறக்கரணங்களும் அகக்கரணங்களும் அடங்கி நிற்கும் நிலை அதற்கு முன் அமைய வேண்டியவை இயமம் முதலிய ஏழும் தாரணை என்பது தன் உள்ளத்தே பற்றிய பொருள் அசைவின்றி நிற்கும்படி செய்தல் இது எளிதில் யாவர்க்கும் கைகூடுவது அரிது நம்முடைய எல்லையற்ற அன்புக்குரியவர் ஒருவரை நினைக்கிறோம் அவருடைய உருவம் நம் அகத்தே தெளிவாகத் தெரியாது கனவில் உருவங்கள் தெளிவாகத் தெரிகின்றன ஆனால் அந்த கனவு நம் விருப்பப்படி வருவதில்லை விழித்திருக்கும் போது ஒன்றை நினைத்தால் அது கனவிலே காணும் பொருளைப் போல தெளிவாக காண்பதற்கு பலகாலம் பயிற்சி செய்ய வேண்டும் திரும்பச் சொல்கிறேன் விழித்திருக்கும் போது ஒன்றை நினைத்தால் அது கனவிலே காணும் பொருளைப் போல தெளிவாக காண்பதற்கு பலகாலம் பயிற்சி செய்ய வேண்டும் நாம் என்னும் உருவை மனத்திலே தரிசிக்க வேண்டும் அது நிலையாக நிற்க வேண்டும் அதை தாரணை என்று சொல்வார்கள் சிவபெருமானுடைய திருவுருவத்தை மனத்திலே வைத்து பிற நினைவுகள் வாராமல் விளக்கி நிஷ்டாபரகர்களாக இருக்கும் சிவ யோகியர்களுக்கு தாரணை கைகூடும் பின்பு வேறு எந்த வகையான இடையீட்டாலும் அது மாறாமல் நிற்கும் அந்த காட்சியிலே உறைந்து நிற்பதே தியானம் அப்பாலெல்லாம் மறந்து இன்புறுதல் சமாதி திரும்ப சொல்கிறேன் சிவபெருமானுடைய சிவபெருமானுடைய திருவுருவத்தை மனத்தில் வைத்து பிற நினைவுகள் வாராமல் விளக்கி நிஷ்டாவரர்களாக இருக்கும் சிவ யோகியர்களுக்கு தாரணை கைகூடும் பின்பு வேறு எந்த வகையான இடையிட்டாலும் அது மாறாமல் இருக்கும் அந்த காட்சியிலே உறைந்து நிற்பதே தியானம் அப்பாலெல்லாம் மறந்து இன்புறுதல் சமாதி தாரணை கைகூடிய சிவயோகியரை சித்தத்தை சிவன்பாலே வைத்தார் என்று சுந்தரர் பாடினார் அந்த தாரணை என்று சொல்லும் யோகத்தை கைகூடிய சிவயோகியரை தான் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார் என்று சுந்தரர் பாடினார் அவர்கள் ஆதாரங்கள் ஐந்திலும் உள்ள பஞ்சமூர்த்திகளின் பதங்களை கடந்து அப்பால் ஆறாவது ஆதாரமும் தாண்டி பூரண மெய்சோதியாகி பொலியும் துவாத சாந்த நிலையில் மனத்தை நிறுத்துவார்கள் துவாத சாந்த நிலையில் அவர்களுடைய சித்தம் சிதறாமல் ஆடாமல் அசையாமல் விருத்தி அடங்கி கிடக்கும் சித்தத்தை சிவன்பாலே வைத்தாராகிய தொகையாடியர்களை தொகை அடியார்களை நாமும் போற்றி வழிபடுவோமாக சித்தத்தை சிவன்பாலே வைத்தாராகிய தொகையடியார்களை நாமும் போற்றி வழிபடுவோமாக அடுத்ததாக திருவாரூர் பிறந்தார் இந்த தொகையடியாரை பற்றி பார்க்கலாம் சிவபெருமான் எழுந்தருளி இருக்கும் தலங்களில் சிவ சில தலங்களுக்கு சில சில சிறப்பு இயல்புகள் உண்டு திருவண்ணாமலை நினைக்க முக்தி தருவது என்பார்கள் காசி இறக்க முக்தி தருவது அப்படியே திருவாரூர் என்ற தலம் பிறக்க முக்தி தருவது அதாவது திருவாரூரில் பிறந்தாலே போதும் முக்தி கிடைக்கும் இந்த நம்பிக்கை கொண்டு சைவர்கள் எல்லோரும் திருவாரூரை சிறந்த தலம் என்று சொல்வார்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரில் தங்கி பறவை நாச்சியாரோடு எல்லாரம் நடத்தி வந்தார் அவர் எல்லாரம் நடத்தினாலும் அது சிவயோகத்தை போன்று இருந்தது என்று செக்கிழார் வருணிக்கிறார் திருவாரூரில் எழுந்தருடியிருக்கும் மூலலிங்கத்திற்கு வன்மீகநாதர் என்று பெயர் அங்கேயுள்ள சோமாஸ் கந்த மூர்த்தி தியாகராஜ பெருமான் சைவத்திற்கு முக்கியமாக இரண்டு ராஜாக்கள் உண்டு ஒரு ராஜா நடராஜா நடராஜ பெருமாள் அவர் சிதம்பரத்தில் இருக்கிறார் சிதம்பரத்தில் இருக்கும் நடராஜாவை சிறந்த மூர்த்தியாக போற்றி வழிபடுகிறவர்கள் தில்லைவாழ் அந்தனர்கள் திருவாரூரில் எழுந்தருளி இருப்பவர் இன்னொரு ராஜா தியாகராஜா இவர் கொடையில் சிறந்தவர் அடிக்க ஆயிரம் பொன் இறைக்கும் ஐயன் என்று அந்த பெருமானை பாராட்டுவார்கள் அடிக்கு ஆயிரம் பொன் இறைக்கும் ஐயன் என்று அந்த பெருமானை பாராட்டுவார்கள் திருவாரூர் திருவாரூரில் பிறந்தவர்கள் யாவருமே சிவகணத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது ஒரு நம்பிக்கை சிவலோகத்தில் இருக்கிற எம்பெருமான் சில காரணங்களுக்காக தம்முடன் இருந்து கொண்டு செய்யும் தொண்டு செய்யும் கணங்களை திருவாரூர் திருவாரூரில் பிறக்கும்படி ஏவினாராம் அவருடைய தரிசன மாத்திரத்தால் நல்லவர்கள் நன்மை பெறுவார்கள் ஆகையால் திருவாரூரில் பிறந்தவர்கள் அத்தனை பேரையும் தொகை அடியாராக வைத்து பாராட்டினார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவரை பின்பற்றி சேக்கிழார் சுவாமிகளும் இரண்டு பாடல்களால் திருவாரூரில் பிறந்தாராகிய தொகை அடியார்களை பாராட்டுகிறார் அருவாகவும் உருவாகவும் எல்லா பொருளாகவும் சிவபெருமான் நிற்கிறான் அந்த பெருமான் திருக்கோயில்களில் திரு உருவம் கொண்டு அடியார்கள் போற்ற எழுந்தருள் இருக்கிறான் ஞானவாசனை வீசுகின்ற பூங்குழலை உடைய எம்பெருமாட்டியின் மணவாளனாகிய எம்பெருமான் தமிழ்நாட்டில் பல தலங்களில் எழுந்தருளி அடியார்களுக்கு அன்பு பாலிக்கிறான் அப்படி எழுந்தருளியுள்ள தலங்களில் திரு ஆரூர் ஒன்று அந்த திருவாரூரில் பிறந்தவர்கள் மிகச்சிறந்தவர்கள் அவர்கள் செய்யும் திருத்தொண்டு என்னாலே தேர்ந்து சொல்லத்தக்கதா என்று செக்கிழார் பாடுகிறார் திருக்கயிலாயத்தில் வீற்றிருந்து சிவபெருமானுடன் இருந்து அவன் தொண்டுகளை செய்யும் சிவகணத்தார்கள் மிக்க கீர்த்தியுள்ள திருவாரூரில் பிறப்பார்கள் அவர்கள் தம்முடைய ஐந்து இந்திரியங்களை அடக்கி வாழ்கிறார்கள் அவர்களுடைய பாதத்தை வணங்கினால் உயர்ந்த நெறி கை கூடும் இவ்வாறு திருவாரூரில் பிறந்தார்களுடைய சிறப்பை சேக்கிழார் நாயனார் பாடியிருக்கிறார் இத்துடன் தொகையடியார் வரலாறு நிறைவுற்றது நாளை மீண்டும் இணைவோம் நன்றி வணக்கம்